ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சூடோ கலர் இமேஜ் ப்ராசஸிங் இன் இமேஜ் ப்ராசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சூடோ கலர் இமேஜ் ப்ராசஸிங் இன் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் சூடோ கலர் சூடோ கலர்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால்ஸ் கலர் சூடோ கலர் இஸ் ஏ ஃபால்ஸ் கலர் சொல்லுவாங்க சூடோ கலர்னால் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை நம்மளுடைய க்ரே ஸ்கேல் லெவல் இருக்கு இல்லையா க்ரே கலரில் இமேஜ் இருக்கு இல்லையா அதில் சம் கலர்ஸோடு சேர்த்து வர அவுட் புட் இருக்கு இல்லையா அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சூடோ கலர் அந்த கலர்ஸ் தானே சொல்லுவோம் ஆர்ஜிபி நம்ம க்ரே கலரோட அந்த ஆர்ஜிபி சேரும் போது நமக்கு ஒரு கலர் இமேஜ் வரும் இல்லையா அந்த இமேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சூடோ கலர் சொல்வோம் த சேம் பிரின்சிபல் யூஸ் ஆஃப் சூடோ கலர் இஸ் ஃபால் ஹியூமன் விசுவலைசேஷன் அண்ட் தென் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கிரேஸ்கல் ஈவெண்ட்ஸ் இன் இமேஜஸ் சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸ் அதாவது சூடோ கலர் மீன்ஸ் நம்ம ஹியூமன் விசுவலைசேஷன் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி கிரேஸ்கேலேருந்து கொஞ்சம் கலரை ஆட் பண்ணி கொண்டு வரது தான் என்னதுனா சூடோ கலர் சொல்லுவாங்க இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா சும்மா நானே ட்ரா பண்ணியிருக்கேன் ஆனால் டிஃப்ரென்ஸ்க்காக இது வந்து க்ரே கலரில் இருக்குது அண்ட் தென் இது உங்கள் மாறுது இல்லையா இதுதான் வந்து சூடோ கலர் அது இந்த பிக்சரில் உங்களுக்கு கிளியராக தெரியும் க்ரே கலர்லேருந்து சூடோ கலர் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு அது எப்படிலாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டூ டைப்ஸ் இருக்குது இதில் சூடோ கலரில் டூ மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம்னா இன்டென்சிட்டி ஸ்லைசிங் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் க்ரே ஸ்கேல் டு கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதான் ரெண்டு டைப்ஸ் இருக்குது நமக்கு சூடோ கலர் கொண்டு வரதுக்கு க்ரே ஸ்கேல் டு கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ இன்டென்சிட்டினா என்னென்னு பார்க்கலாம் இன்டென்சிட்டி ஸ்லைசிங்னா ஒன்றும் இல்லை இன்டென்சிட்டி மீன்ஸ் அது வந்து ரெண்டு லெவலாக பிரிக்கும் அதான் பிளேன் மூலமாக பிரிப்போம் அது ரெண்டு பிளேனாக இருக்கலாம் இல்லைனா எத்தனை லெவல் வேணால் நம்ம பிரிச்சிருக்கலாம் இன்டென்சிட்டி ஸ்லைசிங்னா இஃப் அன் இமேஜின் இன்டர்பிரேஷன் த்ரீ டி ஃபங்க்ஷன் ஒரு இமேஜை நம்ம த்ரீ டி ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த மெத்தடில் ஒன் ஆஃப் த பிளேசிங் பேரலல் டு த கோஆர்டினேட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த இமேஜ் அதாவது அந்த த்ரீ டி ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த பிளேன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து பேரலலாக கொடுப்போம் நம்ம இமேஜுக்கு பேரலலாக அந்த பிளேனை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அந்த பேரலலாக பிளேஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு த்ரீ டி ஃபங்க்ஷனாக தெரியும் இப்போது இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் ஈச் பிளான் ஸ்லைசஸ் அ ஃபங்க்ஷன் ஏரியா இஸ் இன் ஒவ்வொரு பிளானும் பார்த்தோம்னா இன்டர்செக்ஷனாக பிரியும் இப்போது வந்து என்னென்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம் The appearance can be controlled by moving the slice plan. அதாவது அந்த ஸ்லைஸ் பிளானை அப் அண்ட் டவுனு க்ரே லெவல் ஆக்சிஸ் தகுந்த மாதிரி நம்ம பார்த்திக்கலாம் இப்போ க்ரே லெவல் அசைன்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் கமவைக்கு சிகே இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமவை விகே சிகேலாம் பிளேனு அண்ட் தென் பி பிளான்ஸ் அண்ட் பி ப்ளஸ் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லுவோம் த பிளான் இஸ் யூஸ்ஃபுல் ஜியோமெட்ரிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் அண்ட் இன்டர்சி ஸ்லைசிங் டெக்னிக் இந்த பிளேன் வந்து எப்படி வந்து ஸ்லைசிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம் இப்போ இந்த இமேஜை பாருங்கள் இது வந்து பிளாக் கலர் ஜீரோன்னு இருக்குது அண்ட் தென் இது வந்து ஒயிட் கலர் இப்போ வந்து பார்த்தா இதான் வந்து இன்டென்சிட்டியை ரெண்டாக பிரிச்சுருக்கோம் நம்ம இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்ட் இது என்னது 3D எஃபெக்ட் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா 3D எஃபெக்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசிங் பிளேனு இந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிது தெரியுதுங்களா இப்போது இந்த பொசிஷனில் இருக்கிறது ஒரு கலரும் இந்த பொசிஷனில் இருக்கிறதும் இன்னொரு கலரும் ரெண்டாக வந்து டூவாக டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்கோம்ல ஃபஸ்ட்டே அப்போ இந்த பொசிஷனுக்கு ரெண்டாவது கலரும் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கலராக நமக்கு பிரியும் இது ரெண்டும் சேரும் போது நமக்கு என்னதுன்னா இன்டர்சிட்டி டெக்னிக்ஸ் வந்து இதுவாகும் போது நமக்கு அந்த சூடோ கலர் ரெண்டு டபுள் கலராக இருக்கு இல்லையா வித் பிளாக் அண்ட் ஒயிட் நமக்கு அப்படி சேரும் போது நமக்கு என்ன ஆகும்னா டபுள் கலராக தெரியுதா அதான் சூடோ கலர்னு சொல்வோம் அதுக்கு அடுத்து இது பார்த்தோம்னா இந்த இன்டென்சிட்டி இப்படி பார்க்கலாம் இந்த இது ஒரு டெக்னிக்கு இப்போ வந்து இது க்ரே லெவல்ஸு இது வந்து கலர் இது வந்து க்ரே லெவல்ஸு இது வந்து கலரு இப்போ இங்கேருந்து இது ஒரு கலர் இங்கேருந்து சி ஒன்லேருந்து எல்ஐன்றது ஒரு கலரு நெக்ஸ்ட்டு சி டூலேருந்து எல் மைனஸ் ஒன்ன்றது ஒரு இது டபுள் கலர் இப்போ ரெண்டு கலர் நமக்கு சேரும் போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு சூடோ கலர் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் த க்ரே ஸ்கேல் வாஸ் டிவைடட் இன் டூ இன்டர்வல்ஸ் இப்போ க்ரே ஸ்கேல் பார்த்தோம்னா இன்டர்வல்ஸாக டிவைட் ஆகும் ஆனால் டிஃப்ரெண்ட் கலர் வாஸ் அசைன் டு ஈச் ரீஜியன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இப்போ இதை ஒரு ட்ரா பண்ணுற நல்லா பார்த்துக்கோங்க இது எக்ஸ் ஆசிஸ் இது ஒய் ஆசிஸ் இது வந்து பிளாக் கலர் இது வந்து ஒயிட் கலர் இப்போ வந்து என்ன ஆகும்னா இது இப்படி பிரியும் இது ஒவ்வொன்றும் பார்த்தா ஒவ்வொன்றும் இன்டென்சிட்டி இப்போ இது ஒவ்வொரு பிளேனு இப்போ வி ஒன்றது வி டூன்றது பிளேனு சாரி இது எல் ஒன் எல் டூன்ற வச்சுக்கலாம் இது வந்து பிளேனு வி ஒன் வி டூன்றது இன்டர்வல்ஸ் அதான் வந்து வி வந்து பி ப்ளஸ் ஒன் இன்டர்வல் சொல்கிறோம் இது ஒவ்வொன்றும் பார்த்தா ஒவ்வொரு ரீஜியன் இப்போ ஒவ்வொரு ரீஜியன்லையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சேரும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு கலர் ஃபார்ம் ஆகும் அதான் வந்து சூடோ கலர் சொல்கிறோம் இன் சிம்பிள் பட் பட்டர்ஃப்ளை எடிட் விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷனில் பார்க்கும்போது நல்லா தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோக்ராம்
For example, monochrome image of the picker, thyroid plantum. அதாவது தைராய்டோடைய இது வந்து ரியல் டைம் கொண்டு வந்தது டாக்டர் ஜேஎல் பிளாக்ஷிப்பில் வந்து அவங்க லெபார்ட்டில் செக் பண்ணது. இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த டயக்ராமில் பார்த்தா நல்லா புரியும். அந்த டயக்ராமில் கரெக்டாக இது இருக்கும். அந்த கிரே ஸ்கேல்லேருந்து அந்த இமேஜ் மூவ் ஆகிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த தைராய்டோடைய பிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இமேஜில் உங்களுக்கு தெரியும். அந்த தைராய்டு வந்து எப்படி வந்து கிரேலேருந்து சூடோ கலராக இருக்குன்னு. இது வந்து டூ கலர், இது பார்த்திங்கன்னா அது ரெண்டு கலர் இது தெரியுது பார்த்தீங்களா. இதான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமு நம்மளோட கிரே ஸ்கேலேருந்து சூடோ கலர் ஆர்பிஜி மூலமாக எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இன்டென்சிட்டி டு கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஸ் கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் ஏ வைட் ரேஞ்ச் ஆஃப் சூடோ கலர் என்ஹான்ஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் இந்த சிம்பிள் ஸ்லைசிங் டெக்னிக். சிம்பிள் ஸ்லைசிங் டெக்னிக் மூலிமா நம்மளோட சூடோ கலர் வந்து நம்ம கொண்டு வரலாம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம இண்டிபெண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் எனி பிக்சல்ஸ், ஒவ்வொரு பிக்சலுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா த்ரீ இண்டிபெண்ட்டாக பிரியும். அது வந்து நம்ம ஃபிகரில் பார்த்தா தெரியும். அந்த மூணு இது சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சூடோ கலர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சூடோ கலர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத நம்ம பிக்சர் மூலமா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கலர் இமேஜ் ப்ராசஸிங்கில் பாருங்கள், இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒயின்றது என்னதுன்னா கிரே கலர். இது வந்து கிரே ஸ்கேல் லெவல். இந்த கிரே ஸ்கேல் லெவலில் வந்து ரெட்டு அண்ட் தென் க்ரீனு ப்ளூ தனித்தனியாக இப்போது அந்த கிரே ஸ்கேலில் வந்து ரெட்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது ரெட் பிளேன் வந்து உருவாகுது, க்ரீனில் வந்து ஃபார்ம் ஆகும்போது க்ரீன் பிளேன் வந்து உருவாகுது, ப்ளூவில் வந்து ஃபார்ம் ஆகும்போது ப்ளூ பிளேன் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது மோனோக்ரோம், செவரல் மோனோக்ரோம் இமேஜஸ், அதாவது ஒரு சூடோ கலர் கோடிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா இப்போ எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இது வந்து ஒரு கலரில் சேரும் போது இந்த இடத்துல ஒரு கலராக ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுக்கலாம். இது டிஃப்ரெண்ட் ஸ்கேல் கிரே ஸ்கேல் இருக்குது. டிஃப்ரெண்ட் கிரே ஸ்கேல் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆர்ஜிபின்ற ஃபார்மில் அந்த எல்லா கலரும் சேர்ந்து வரும். அதான் வந்து இந்த டயக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். டு கம்பைன் செவரல் மோனோக்ரோம் இது சிங்கிள் கலர் காம்பினேஷன், அதாவது மொத்தத்தையும் சேர்த்தா ஒரே கலரில் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபிகரில் பார்க்கலாம். இந்த ஃபிகரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இது வந்து ஃபுல் வியூ ஸ்ட்ரக்சர், கிரேஸ் கலர்லேருந்து ரெட் கலராக மாறி எப்படி வந்து சூடோ கலராக மாறி. அண்ட் யூஸ் ஆஃப் திஸ் அப்ரோச், இந்த அப்ரோச் பார்த்தோன்னா மல்டி ஸ்பெக்ட்ரல் இமேஜில் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு இண்டிவிஜுவலுக்காக டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் ப்ரொடியூஸ்டு. இண்டிவிஜுவல் மோனோக்ரோம் இமேஜஸ் பார்த்தோம், அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஒரே இதில் சேருது இல்லையா, அதான் வந்து மோனோக்ரோம் இமேஜஸ். இந்த டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, அவரோட கலர் பேலன்சிங் கம்பைனிங் இமேஜஸ்ஸு அந்த த்ரீ இமேஜஸ் அவருடைய ஃபுல் வியூவும் வந்து பார்த்தலாம். சென்சார்ஸ் வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணோம். அந்த ஆர்ஜிபின்ற கலர்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு என்ன பண்ணோம், அந்த சென்சார் மூலமா நமக்கு ஜெனரேட் பண்ணோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.